இவர் பெயர் கடவுளின் யோவான். கடவுளின் யோவானை பற்றி புகழ் நாடெங்கும் பரவியிருந்த காலம் அது. மாகாணத்தின் பிரபு இவரை பற்றி கேள்விப்பட்டார். யோவானை சோதித்து பார்க்க எண்ணினார். என்ன செய்வது, ஏழையை போன்ற வேடம் அவர் மனதில் உதித்தது. ஏழையாக வேடம் பூண்டார். யோவானை தேடி வந்தார். தான் ஒரு ஏழை என்றும் தனக்கு உதவும்படியும் வேண்டினார். கொடுப்பதை தன் இன்பமாக கொண்ட யோவான் உதவி செய்யாமல் இருப்பாரோ? தன்னிடம் இருந்த 25 பணங்களையும் அப்படியே அவருக்கு கொடுத்தார். அப்பிரபு அப்பணங்களை பெற்றுக்கொண்டு தம் மாநிலம் திரும்பினார். யோவானின் தியாக மனதையும் அன்பான உள்ளத்தையும் கண்டு அப்பிரபு 150 தங்க சவரன்கள் அனுப்பியதோடு ஒவ்வொரு நாளும் 150 ரொட்டியும் 4 ஆடுகளும் 6 கோழிகளையும் யோவான் நடத்தி வந்த ஆதரவற்ற ஏழைகளின் விடுதிக்கு அனுப்பி வந்தார். கிபி 1540 ஏழைகளுக்காக விடுதியை ஆரம்பித்த யோவான் விறகு வெட்டி அதனை விற்று அதில் வரும் ஊதியத்தை கொண்டே தன் விடுதியை நடத்தலானார். பின்னர் அவரின் தியாக செயலால் பலர் உதவிட பல விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டன. நன்மை செய்யும் சகோதரர் என்ற அமைப்பின் மூலம் இன்றும் சுமார் 100 மருத்துவமனைகள் யோவானின் தியாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றன. விடுதியில் தங்கிய மக்கள் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியிருக்கிற அத்தனை மக்களின் சரீர ஆத்மீக நலனிலும் கரிசனை உள்ளவராகவே வாழ்ந்தார். கிறிஸ்துவின் அன்பு இவரை முற்றிலும் ஆட்கொண்டதால் தாராளமாய் கொடுக்கும் தியாக சிந்தை இவரில் செழித்தோங்கியது. இவரை அண்டி வந்தவர் அனைவருக்கும் அடைக்கலமானார். இவர் கிபி 1495 ஆண்டு பிறந்து கிபி 1550 மறித்தார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு மாமனிதரை பற்றி பார்க்கலாம்.